எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சம் ரீசன்ஸால் இவ்வளோ நாள் என்னால் வீடியோ வந்து போட முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மணி சேவிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் வீடியோஸ் தான். ஸோ 7 ரூபா சேர்க்கறதுனால ஒரு மாதத்தில் நம்ம 7 ரூபா வந்து சேர்த்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாதத்தோட இறுதியில் நமக்கு இவ்வளோ தான் ஒரு சின்ன தொகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெரிய தொகையை சேமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 7 ரூபா வந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற சிம்பிளான கான்செப்ட் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து 30 நாள் இருக்குது. இந்த 30 நாள் தான் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு 7 நாள் இருக்குது. நம்ம வந்து டெய்லியுமே வந்து சேமித்து வைக்க போகிறோம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு. உங்களோட கோல் வந்து நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். 1 இயர்க்குனாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை 1 மந்த்துக்குனாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை 5 இயர்ஸ்க்குனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட இஷ்டம். ஸோ நான் வந்து 1 மந்த்துக்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி வந்து நம்ம 7 ரூபா வந்து சேமித்து வைக்க போகிறோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து ஒரு 7 ரூபீஸ் வந்து சேர்த்து வச்சுருப்பீங்க. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 7 ரூபீஸ் வந்து சேமிக்கும் போது உங்களுக்கு 14 ரூபீஸாக இருக்கும். தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 7 ரூபீஸ் எடுத்து வைக்கும் போது உங்கள் கையில் 21 ரூபீஸ் வந்து சேமித்து வச்சுருப்பீங்க. ஃபோர்த்து டே வந்து அகெயின் ஒரு 7 ரூபீஸ் எடுத்து வைக்கும் போது 28 ரூபீஸ் வந்து சேமித்து வச்சிட்ருப்பீங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 30 நாளுமே வந்து தொடர்ந்து வந்து சேமித்து வச்சிட்ருக்கும்போது 30வது நாளில் இறுதியில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபா வந்து சேமித்து வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மணி சேவிங் டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து அவங்க தான் சேமித்து வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ பெரியவங்களும் வந்து இந்த சேமிப்பை வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து சிறுக சிறுக சேமித்தாதான் அந்த அமௌண்ட் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பெரிய தொகையாக வந்து அமையும். ஸோ இந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து 210 ரூபா வந்து நம்மளால் சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் இந்த 210 ரூபாங்கிறது 210 ரூபாவாக இருக்காது. மாதம் மாதம் இதே சேம் டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கையில் வந்து ஒரு பெரிய தொகை இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.